யோபுவின் பிரசங்க வாக்கியம் அதிகாரம் 27. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. என் சுவாசம் என்னிலும், தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மட்டும். என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும், என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. யோபு தன்னுடைய சிநேகிதரின் விவாதத்திற்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். யோபுவின் பிரதியுத்தரம் இந்த அதிகாரத்தில் பிரசங்க வாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. சாலமோனுடைய பிரசங்க வாக்கியத்தைப் போல யோபுவின் பிரசங்க வாக்கியங்களும் சத்தியத்தை போதிக்கிறது. பிரசங்கிக்கிறவர் அதிகாரத்தோடு பேச வேண்டும், அவர்கள் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ண வேண்டும். இந்த அதிகாரம் மனுஷர் கொடுக்கிற அதிகாரம் அல்ல, இது தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். யோபு தன்னோடு எதிர்த்து பேசுகிற தன்னுடைய சிநேகிதரை விட ஞானமாய் பேசுகிறார். யோபுவே விவாதத்தில் வெற்றி பெறுகிறார். இதுவரையிலும் யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில் தன்னுடைய நியாயங்களை அன்போடும் பணிவோடும் சொன்னார். ஆனால் இப்போதோ யோபு அதிகாரம் உள்ளவராக பேசுகிறார். தன்னுடைய பேச்சை கேட்கிறவர்களுக்கு யோபு கட்டளை கொடுக்கிறார். யோபுவின் சிநேகிதர் இதுவரையிலும் அவர் மீது குற்றம் சொன்னார்கள். யோபு ஒரு துன்மார்க்கர் என்றும் அவர் ஒரு மாய்மாலக்காரர் என்றும் சொன்னார்கள். ஆனால் யோபுவோ தன்னுடைய உண்மையிலும் உத்தமத்திலும் உறுதியாய் தரித்திருக்கிறார். தன் மீது வீண்மொழி சுமத்துகிறவர்களுக்கு எதிராக யோபு தன்னுடைய நியாயத்தை அதிகாரத்தோடு சொல்லுகிறார். யோபு ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்திருப்பார் என்றால் அவருடைய சிநேகிதர்கள் அவரை பற்றி சொன்னது உண்மையானது போல இருந்திருக்கும், யோபுவின் மீது குற்றம் சுமரும். விசுவாசிகள் தாங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது. அதே வேளையில் விசுவாசிகள் தேவைப்படும் போது கட்டாயம் பேசியே ஆக வேண்டும். பேச வேண்டியதை பேசாமல் இருப்பதும் பாவம்தான். யோபு தன்னை சுத்தப்படுத்துகிறார், தன்னுடைய சிநேகிதருக்கு சொல்ல வேண்டியதை மறைக்காமல் சொல்லிவிடுகிறார். தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்க மட்டும் என்று யோபு சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஆவி என்னும் வார்த்தை இங்கு பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடவில்லை. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவர் அவனுடைய நாசியிலே ஊதின ஜீவ சுவாசத்தை இது குறிக்கும். யோபு தன்னுடைய உத்தமத்தை பற்றி சொல்லும்போது ஆணையிட்டு சொல்லுகிறார். அதையும் சர்வ வல்லவருடைய சர்வ ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறார். என் சுவாசம் என்னிலும், தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மட்டும். என் உதடுகள் தீமையை சொல்லுவதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று யோபு தேவன் பேரில் சத்தியம் பண்ணுகிறார். யோபு தேவனிடத்தில் பயபக்தியோடு இருக்கிறார். தேவனை பற்றி சொல்லும்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறார். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். யோபு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார். அவர் நித்தியமானவர். யோபு தேவனை ஜீவனுள்ளவர் என்று சொன்னாலும் தனக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள தொடர்பை யோபுவால் சந்தோஷமாய் சொல்ல முடியவில்லை. தேவன் தன்னுடைய நியாயத்தை தள்ளிவிடுகிறார் என்றும் அவர் தன்னுடைய ஆத்மாவை கசப்பாக்குகிறார் என்றும் யோபு வேதனையோடு சொல்லுகிறார். யோபு தன் உத்தமத்தை பற்றி கூறும் காரியங்கள். என் உதடுகள் தீமையை சொல்லுவதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. யோபு தன்னுடைய வழக்கத்தின்படி இன்னும் தேவன் மீதே குற்றம் சுமத்துகிறார். தன்னுடைய உபத்திரவங்களுக்கு சாத்தானே காரணம் என்பதை யோபு இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. யோபு தேவன் மீது கூறும் குற்றச்சாட்டுக்கள். என் நியாயத்தை தள்ளிவிட்டார், என் ஆத்மாவை கசப்பாக்குகிறார். கர்த்தர் ஆணையிடும் போதும் மற்றவர்கள் ஆணையிடுகிற போதும் வேதாகமத்தில் சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்னும் வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தேவன் ஜீவனுள்ளவர்தான், அவர் நல்லவர்தான்.
அவர் சர்வ வல்லமை உள்ளவர்தான். ஆனாலும் அவர் தனக்கு நன்மை செய்யவில்லை என்று யோபு வேதனைப்படுகிறார். தேவன் நீதியுள்ளவர்தான், ஆனாலும் அவர் தன்னுடைய நியாயத்தை தள்ளிவிடுகிறார் என்று யோபு சொல்லுகிறார். யோபுவின் சிநேகிதர் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். தேவன் அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு யோபுவை பற்றி நன்றாக தெரியும். ஆனாலும் தேவன் தன்னுடைய நியாயத்தை விசாரியாமல் அதை தள்ளிவிடுகிறார் என்று யோபு வருத்தத்தோடு சொல்லுகிறார். யோபு இப்போது வேதனையிலும் வியாதியிலும் இருக்கிறார். அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிறார். துன்மார்க்கருக்கு மாத்திரமே துன்பங்கள் வரும் என்றும், யோபு துன்பங்களை அனுபவிப்பதனால் அவரும் ஒரு துன்மார்க்கர் என்றும் யோபுவின் சிநேகிதர்கள் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். யோபுவினிடத்தில் துன்மார்க்கம் இல்லை, அவர் ஒரு நீதிமான். இது தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவனோ யோபுவின் வியாதியையும் வேதனையையும் துன்பத்தையும் உடனே நீக்கிவிடவில்லை. யோபு இன்னும் வேதனைகளை அனுபவிக்கிறார். தேவன் யோபுவின் வியாதியை நீக்கி அவருடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை உடனே கொடுத்துவிட்டால் அது யோபுவுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். யோபுவின் சிநேகிதர்கள் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை சொல்ல முடியாமல் போகும். யோபுவும் தன்னுடைய உத்தமத்தை நிரூபிப்பார். ஆனால் தேவனோ யோபு எதிர்பார்க்கிற பிரகாரம் அவருடைய நியாயத்தை விசாரிக்கவில்லை. ஆகையினால் யோபு தேவனை பற்றி சொல்லும்போது என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவன் என்று சொல்லுகிறார். யோபுவின் ஆத்மா கசப்பாக இருக்கிறது, கலக்கத்தில் இருக்கிறது. தன்னுடைய ஆத்மாவை தேவனே கசப்பாக்குகிறார் என்று யோபு வேதனையோடு சொல்லுகிறார். தேவன் யோபுவுக்கு வியாதியையும் வேதனைகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்திருப்பதினால் அவருடைய ஆத்மா கசப்பாய் இருக்கிறது. யோபு தேவனை பற்றி வருத்தத்தோடு சொன்னாலும் அவர் தேவன் மீது நம்பிக்கையாய் இருக்கிறார். தேவன் தன்னுடைய நியாயத்தை தள்ளிவிட்டாலும் தன்னுடைய ஆத்மாவை கசப்பாக்கினாலும் கர்த்தராகிய தேவனே தனக்கு தேவனாய் இருக்கிறார் என்று யோபு பயபக்தியோடு சொல்லுகிறார். தன் மீட்பராகிய தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு விசுவாசிக்கிறார். தேவன் தன்னோடு கோபமாக இருந்தாலும் அவர் தற்போது தனக்கு விரோதமாக கிரியை நடப்பித்தாலும் யோபு தன்னுடைய வழக்குகளை தேவனுடைய பாதபடியில் சமர்ப்பிக்கிறார். யோபு தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசம் சிறிதும் குறையவில்லை. யோபு தன்னுடைய பேச்சுக்களை குறித்து சாட்சியாக சொல்லுகிறார். யோபுவின் உதடுகள் தீமையை சொல்லாது, அவருடைய நாக்கு கபடம் பேசாது. யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு இதுவரையிலும் பிரதியுத்தரம் சொன்னார். அவருடைய விவாதத்திற்கு யோபு சொன்ன பிரதியுத்தரத்தில் தீமையோ கபடமோ இல்லை. யோபுவின் மனச்சாட்சி சுத்தமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. யோபுவின் விசுவாசம் உறுதியாக இருக்கிறது. யோபு தேவனை பற்றி சரியான உபதேசத்தை பெற்றிருக்கிறார். யோபு சத்தியத்தை விட்டு வழிவிலகி போய்விடவில்லை. யோபு சில சமயங்களில் தன் சிநேகிதரோடு கோபத்தோடு பேசினாலும் அவர் சத்தியத்தையே பேசுகிறார். தான் எதை விசுவாசிக்கிறாரோ அதை யோபு பேசுகிறார். யோபு பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் அவர் சத்தியத்தை மறுதளித்து விடவில்லை. தன்னுடைய விசுவாசத்தில் இருந்து யோபு விலகி போய்விடவில்லை. யோபுவின் சிநேகிதர் அவர் மீது தப்பிதமாய் குற்றச்சாட்டுக்களை சொன்னாலும் யோபு தன் சிநேகிதர்களை தப்பிதமாய் நியாயம் தீர்க்கவில்லை. யோபுவின் வார்த்தை கபடம் இல்லாமலும் தீமை இல்லாமலும் இருக்கிறது. தன்னுடைய ஜீவிய காலம் வரையிலும் தான் இப்படியே சத்தியத்தை பேசப்போவதாக யோபு ஆணையிடுகிறார். தன்னுடைய சுவாசம் தன்னிலும் தேவன் தந்த ஆவி தன்னுடைய நாசியிலும் இருக்கு மட்டும் தன்னுடைய உதடுகள் தீமையை சொல்வதில்லை என்றும் தன்னுடைய நாக்கு கபடம் பேசுவதில்லை என்றும் ஆணையிடுகிறார். நாம் நிச்சயமாய் நம்புகிற சத்தியத்தை மாத்திரமே உறுதியாய் பேச வேண்டும். நமக்கு சந்தேகமாய் இருக்கிற காரியங்களை உறுதியாய் சொல்லக்கூடாது. நாம் ஒரு காரியத்தை உறுதியாக சொல்லிவிட்டு அதன் பின்பு மனம் மாறுவது நல்லதல்ல. நம்முடைய சிந்தையிலும் தெளிவு இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலும் உறுதி இருக்க வேண்டும். இதுவே விசுவாசிகளுக்கு நற்குணமாய் இருக்கும். யோபுவோ தன்னுடைய பேச்சை குறித்து ஆணையிடுகிறார். தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் தன்னுடைய நாக்கு கபடம் பேசாது என்று உறுதியாக சொல்லுகிறார். விசுவாசிகளாகிய நாமும் யோபுவைப் போல நம்முடைய சிந்தையிலும் விசுவாசத்திலும் வார்த்தையிலும் உறுதியாய் இருக்க வேண்டும். தீமையான வார்த்தைகளையோ கபடமான வார்த்தைகளையோ நாம் பேசக்கூடாது என்று தீர்மானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைக்கு விலகி ஜீவிக்க வேண்டும். யோபுவின் சிநேகிதர்கள் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். அவருடைய குற்றச்சாட்டுக்களை யோபு ஏற்றுக்கொள்ளவில்லை.
நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று யோபு சொல்லுகிறார். யோபுவின் சிநேகிதர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்தார்கள். ஆனால் அவர்களோ யோபுவுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவருக்கு வேதனையே கொடுக்கிறார்கள். யோபுவை ஒரு மாய்மாலக்காரர் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்துகிறார்கள். யோபுவின் சிநேகிதர்கள் அவரை தங்கள் வார்த்தைகளினால் நிந்திக்கிறார்கள். ஆனால் யோபுவோ, நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என்று சொல்லுகிறார். யோபு தன்னுடைய உத்தமத்தையும் நீதியையும் காத்து கொள்கிறார். என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்றும், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன் என்றும் யோபு உறுதியாய் சொல்லுகிறார். யோபுவின் சிநேகிதர்கள் தங்களுடைய வார்த்தைகளினால் அவரை நிந்தித்தாலும் அந்த நிந்தனையான வார்த்தைகள் யோபுவை பாதிக்கவில்லை. அவர்கள் தன்னை நிந்தித்தாலும் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என்று யோபு உறுதியாய் சொல்கிறார். யோபுவின் இருதயமும் மனச்சாட்சியும் சுத்தமாயிருக்கிறது. யோபு தன்னை பற்றி அறிந்திருக்கிறார். தன்னுடைய சிநேகிதர் தன் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டுகளில் சிறிதளவும் உண்மையில்லை என்பது யோபுவுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. ஆகையினால் தன்னுடைய சிநேகிதர்கள் தன் மீது குற்றச்சாட்டுக்களை சொன்னாலும் யோபுவின் இருதயம் கலங்காமல் தெளிவாயிருக்கிறது. யோபுவின் இருதயம் அவரை நிந்திக்கவில்லை. யோபு தன்னுடைய இருதயத்தை நீதியினால் சுத்தப்படுத்துகிறார். யோபுவின் விசுவாசம் உறுதியாயிருக்கிறது. யோபுவின் சுத்த மனச்சாட்சி. இந்த வாக்கியத்தில் இருதயம் என்பது மனச்சாட்சியை குறிக்கிறது. உள்ளான மனுஷன் செய்யும் காரியம் சரியானதா அல்லது தவறானதா என்று இருதயம் தீர்மானம் பண்ணுகிறது. தான் பாவம் செய்யவில்லை என்று ஒருவனுக்கு தெரிந்திருக்கும் போது அவன் யோபுவை போல தான் பாவி அல்ல என்று நிச்சயமாக கூற முடியும். தேவன் மீது குற்றம் சுமத்துகிற பாவம் மட்டுமே யோபுவினிடத்தில் காணப்படுகிறது. தன்னுடைய துயரங்களுக்கு தேவனே காரணம் என்று தவறாக நினைத்து கொண்டு யோபு தேவரை நிந்திக்கிறார்.